நரகுமார சந்திரிகாட கவர்மெண்ட்ல என்ன அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா நின்றாரு. ஆறு மாதங்கள், ஆறு மாதமும் ஒரு வருடமும் ஆயிரம் என்ன வேவ லேக் அது தமிழ்நாட்டு குளங்கள் ஆயிரம் சமைக்கிறார். ஒன்று சேர் சமைச்சா லால்காந்த், அதுல அந்த கிராமியார் ரூரல் இக்கனாமிக் மினிஸ்டர் ஒரு சமூகக்காரர் சமைச்சாரா அந்த கவர்மெண்ட்ல? காலி சந்திரசேன விஜயசிங் ஜேவிபியில ஃபிஷரிஸ் மினிஸ்டர் ஒரு மீன் ஃபேக்டரி அடிச்சாரா? இப்போ சஜித் பிரேமதாஸ் அமைச்சு பதவி வகிக்கும் போது அதை கூட ஒழுங்காக செய்யவில்லை என்று விமர்சனங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்வைக்கிறது. அதே போன்று ஜேவிபி தரப்பு முன்வைக்கிறது. ஒரு அமைச்சு பொறுப்பை கூட சரியாக செய்ய முடியாத ஒருவரால் எப்படி நாட்டை நிர்வகிக்க முடியும் என்று கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? மைத்திரிபால சிறிசேனவை பற்றி நாங்கள் பேசுவோமே, ஏனென்றால் நீங்கள் எல்லாம் அவருக்கு இருந்தவர்கள், அவரை ஜனாதிபதி ஆக்கினீர்கள். இன்று அவருடைய கட்சி அலுவலகத்து கூட அவர் போகாமல் விலகி நிற்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாயிருக்கிறார். நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது இடைக்கால தடை தலைமைத்துவத்தை வகிப்பதற்கென்று. மைத்திரிபால சிறிசேனவை நீங்கள் ஜனாதிபதி ஆக்கியது சரியா? என்ன கண்டால் மைத்திரிபால சிறிசேனவை பற்றி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்து இந்த கடைசி இப்போ ரெண்டு கிழமை மட்டும் மொதல் வந்து மைத்திரிபால சின்னத்தோட எனக்கு என்ன பற்றி ஒரு பரிதாபம் கொண்டு வந்து இது மாதிரி ஒரு பல் மடையினுடைய நாங்கள் ஜனாதிபதி ஆக்கினோம். முதலில் பொது தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் தான் வேணும் என்று SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கேட்கிறது. இதனுடைய இந்த உள்ளே இருக்கிற உள்நோக்கம் என்ன என்று கேட்டால், பொதுவாக ஜனாதிபதி எலெக்ஷனில் யார் வத்துறோ அந்த கட்சிக்கு கூட ஆதரவு ஆகும். எப்படி என்று சொன்னால், நிறைய காலமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, இப்போ அமைச்சராக போகிறீங்க. அடுத்த கவர்மெண்ட்ல அமைச்சராக என்ன அமைச்சு உங்களுடைய விருப்பம்? அது தாரத்தை பார்ப்போமே. எதிர்பார்ப்பு பொதுவாக நான் கேட்டிருக்காது. கோட்டாபி ராஜபக்சே செயலாளராக இருக்கும்போது நிறைய வீடுகளை அவர் என்ன கம்பெனிகளுக்கு கொழும்புலிக்கு காணி எல்லாம் விற்கிறதுக்கு அந்த தெமட்டகோடைகளை கொண்டு போய்த்து அந்த கொம்பாஞ்ச வீதிலிக்கு ஆக்கள கொண்டு போய்த்து பைஃபோர்ஸை அடித்து கொலன்னாவைக்கு தெமட்டகோடையை போட்டார். இந்த நாராயண் பீதிலிக்கு கொண்டு போய்த்து ஹேனமூலையை போட்டார். நான் சொல்கிற இந்த மக்கள் 30-40-50-60 வருஷமாக வாழ்ந்த இடத்துலேயே அவங்களுக்கு வீடுன்ற உரிமை கிடைக்கணும். கோட்டாபி ராஜபக்சே நகரத்தை அழகாக்கினார், வேலையை செய்தார், அது உண்மையாது? இப்போது சஜித் பிரேமதாஸ் அமைச்சு பதவி வகிக்கும் போது அதை கூட ஒழுங்காக செய்யவில்லை என்று விமர்சனங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்வைக்கிறது. அதே போன்று ஜேவிபி தரப்பு முன்வைக்கிறது. ஒரு அமைச்சு பொறுப்பை கூட சரியாக செய்ய முடியாத ஒருவரால் எப்படி நாட்டை நிர்வகிக்க முடியும் என்று கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஸ்ட்ரேட் பதில், சஜித் பிரேமதாஸ் அவருடைய அமைச்சர் பதவியை சரியாக செய்யாது முட்டால் இந்த நாட்டில் உள்ள இந்த மக்கள் எவ்வளோ இப்படி எப்படி சஜித் பிரேமதாஸுக்கு ரல்லே ஒன்றுவார்? 2019 ரணில் விக்ரமசிங்க கிட்ட தான் 107 தான் எடுத்திப்பார். சஜித் பிரேமதாஸ் கேட்டு சொல்லி தான் 142. நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு கட்சி ஒடிச்சு கொண்டு வந்து வேறொரு கட்சி உருவாக்கி ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே 54 சீட்டு எடுத்து சஜித் பிரேமதாஸுக்கு ஆதரவு வீக்கிற சுட்டிருந்தானே. சஜித் பிரேமதாஸ் சரியாக மினிஸ்டர் செய்யாமட்டால் மக்கள் ஆதரவு கிடைக்குமா? அது 1வது பதில். 2வது பதில், அனுரகுமார சந்திரிகாட கவர்மெண்ட்ல என்ன அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா நின்றாரு? 6 மாதங்கள், 6 மாதமும் ஒரு வருடமும் ஆயிரம் என்ன வேவ குளங்கள் ஆயிரம் சமைக்கிறார். ஒன்று சேர் சமைச்சா லால்காந்த், அதுல அந்த கிராமியார் ரூரல் இக்கனாமிக் மினிஸ்டர் ஒரு சமூகக்காரர் சமைச்சாரா அந்த கவர்மெண்ட்ல? காலி சந்திரசேன விஜயசிங் ஜேவிபியில ஃபிஷரிஸ் மினிஸ்டர் ஒரு மீன் ஃபேக்டரி அடிச்சாரா?
விஜித்தேகரத்னின் ஒரு கல்ச்சரல் மினிஸ்டராக என்ன செஞ்சாங்க இவங்க? அவங்க தானே மஹிந்த ராஜபக்சையும் கொண்டு வந்த. ஆகவே இந்த ஸ்டேஜில் வாயை ஊட்டி ஊட்டி பேசணும்னு சொல்லி அமைச்சர் பதவி செய்தது கேளா, ஒவ்வொருத்தருக்கும் மடை அடிக்கலும் வேலை செய்ய போனால் தான் அதில் உள்ள வேலை வழங்கும். இப்போ ஜேவிபிக்கு திச மாறாம பிராதேசபா கிடச்சே, பிராதேசபால் என்ன செய்த? ஊத்த காணுகளுக்கு அந்த என்ன நெலும்புக்கு இந்த தும்மா அடிக்கிய செய்த, உடஞ்சி லைட்டை போடணும், ரோட்டில் குழிய வந்தால் அதை தான் ஆகணும். அதே செய்யலை இந்த ஜேவிபிக்கு. அப்படி சரியாக செஞ்சுருந்தா திச மாறாம மக்கள் ரெண்டாவது மூணாவது முறை கொடுத்திப்பாங்களே. ரெண்டாவது பதில், மூணாவது பதில், இந்த பொதுஜன பெருமநிலைக்கு திருடனல்ல அமைச்சர் செய்த அமைச்சர் போஸ்ட் செய்ததை விட களவாண்டத்தால் தான் இந்த நாற்று பங்குளத்தாய் அறகளே கொண்டு வந்த. இனி அவங்களுக்கு அதை விட வேறு பதில் என்ன கொடுக்கறதுக்கு இல்லை. சரி, இப்போ இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அந்த அனுபவம், அரசியல் அனுபவம் அது பொதுவாக தெரியும். நீ சஜித் பிரேமதாசன் அவருடைய தந்தையார் வழியில் வந்த ஒருவர். சரி, இப்போது மைத்திரிபால சிறிசேனாவை பற்றி நாங்கள் பேசுவோமே. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் அவருக்குள் இருந்தவர்கள், அவரை ஜனாதிபதி ஆக்கினர்கள். இன்று அவருடைய கட்சி அலுவலகத்து கூட அவர் போகாமல் விலகி நிற்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாக இருக்கிறார். நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது இடைக்கால தடை தலைமைத்துவத்தை வகிப்பதற்கென்று. மைத்திரிபால சிறிசேனாவை நீங்கள் ஜனாதிபதி ஆக்கியது சரியா? அந்த டைம் டெமாதுக்கு சரி, அவர் அதை செய்தார். அவளுங்க மைத்திரிபால சிறிசேனை கொண்டு வராமல் அந்த டைம் ரணில் விக்ரமசிங்கை கேட்டிருந்தால் வென்றிருக்க முடியாது, நாங்கள் தோத்திருக்கோம். அப்போ மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதி ஆகிப்பார். அப்போ இந்த நாடு இன்னும் நல்லா களவாண்டிப்பாங்க, எல்லாரும் நல்லா இன்னும் திருடன்கள் கூடிப்பாங்க. ஆனால் மைத்திரிபால சிறிசேனா இருக்கும்போது தானே மத்திய வங்கி உண்டு 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 சரியா? ரெண்டாவது, அந்த டைம் கரோ ஜயசிறி போடுவா மைத்திரிபாலே போடுவான்னு சொல்லுது எங்களுக்கு டிசைட் பண்ணல, கட்சி தலைவர் தான் டிசைட் பண்ணாங்க. பெக் பெஞ்சஸ் மாதிரி நான் பாராளுமன்றத்தையும் இல்லை, அந்த டைம் நான் பலாத்சபா மந்திரி. ஆகவே எங்களோட கட்சி தலைமைத்துவம் தீர்மானத்தா பொறுவு நாங்கள் அவரை வெத்த வச்சோம். ஆனால் அவர் அந்த வழிபாத்து மாதிரி ஸ்டேபிள் லீடரும் டெல்லா ஆனண்டாலும் இந்த நாட்டில் உள்ள அந்த என்ன அதுக்கு சொல்கிற எளிய மக்களை பற்றி ஒரு கெக்குமே உண்டுள்ள கஷ்டப்பட்டவங்க அது மாதிரி ஆள் உண்டு அவர். அந்த மைத்திரிபால சிறிசேனா அந்த சென்ட்ரல் பேங்க் ரோபரிக்கு அவர் சம்பந்தம் இல்லை, அது யூஎம்பி குழுந்தவங்க தான் அதுக்கு சம்பந்தமாக இருந்தது. சரியா? யூஎம்பி குழுந்தவங்க ஜனாதிபதி இறக்கும் போது மைத்திரிபால ஜனாதிபதி மைத்திரிபால கண்ட்ரோல் பண்ணல போயிட்டு, அதுதான் அவர் ஸ்டேபிள் லீடர் அடிச்சோன்னு. சரியா? அதே நேரம் அந்த காலத்துள்ள மாதிரி 2010-15 லசாந்த விக்ரமத்துங்க அது மாதிரி எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் மாற கொண்டாங்க, பிஸ்னஸ் மேன் மாற கொண்டாங்க, தமிழ் மக்களை கடத்தி கொண்டு போனாங்க. ஆகவே ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிள் டெமோக்ராட்டிக் லீடர் ஒன்று தேவையாயிருந்தேன். அந்த டெமோக்ராட்டிக் லீடருக்கு அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் போயிட்டு என்ன திருடன்கள் அதை விட கட்டிக்காரர்கள் யூஎம்பியில் திருடர்கள். சரியா? அதால தான் யூஎன்பியும் தோத்த. அதே நேரம் மைத்திரிபால சிறிசேன கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் நாங்கள் நின்ற கவர்மெண்ட்ல தான் ஈஸ்ட் அட்டாக் நடந்தது, அதால தான் நாங்கள் தோக்க காரணம், மெயினாக தோக்க காரணம். ஆகவே என்ன கண்டால் மைத்திரிபால சிறிசேனை பற்றி ஒரு ரெஸ்பெக்ட் உண்டியிருந்து இந்த கடைசி இப்போ 2 கிழமை மட்டும் முத வந்து மைத்திரிபால சின்னத்தோட எனக்கு என்னை பற்றி ஒரு பரிதாபம் கொண்டு வந்து இது மாதிரி ஒரு பல் மடையினுடைய நாங்கள் ஜனாதிபதி ஆக்கினு சொல்லி இது மாதிரி ஆளுண்டு ஜனாதிபதி ஆகிறதுக்காக நாங்கள் அவ்வளோ முயற்சி பட்டேன்னு சொல்லி. ஆகவே அவருக்கு இதை பற்றி இந்த ஈஸ்ட் அட்டாக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்திருந்தால் அவர் ஆக்ஷன் எடுக்காது பெரிய ஒரு தவறு. அவர் அப்படி என்றால் அவர் மறியலுக்கு பெய்த்தே தான் தாங்கணும். அப்படி இல்லாட்டி அவர் இது நடந்தப்புறம் அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தால் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காம விட்டதும் பெரிய ஒரு தவறு. சரியா? அப்படி என்றாலும் அவர் மறியலுக்கு பெய்த்தே தான் தாங்கணும். அதே நேரம் அவர் வந்து ஸ்ட்ரெஸ்ல சொன்னாராண்டும் எனக்கும் தெரியா என்ன, அவருக்கு வழக்கு எத்தனையோ 400 எத்தனையோ வழக்கு இருக்கு, 100 மில்லியன் வந்தி கொட்ட சொல்லு இருக்கு, இனி சரியான ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிடும். ஆகவே இன்ன நீங்க கேட்ட கேள்வி வந்து அவர கட்சியை பத்தி, அவர கட்சிக்கு அப்படி ஒரு ஆதரவு உண்டு இல்லா சொல்லிட்டு அந்த கட்சியை பத்தி பேசவே இல்லை. சரி, இப்ப திரும்ப ஒரு தேர்தல் நடந்தால் சில நேரங்களில் சஜித் பிரேமதாசோடு வந்து சேர வாய்ப்பு இருக்கிறதா? மைத்திரிபால எங்களுக்கு சேர்த்தேல வைந்த மாதிரி அவருக்கு இந்த ஈஸ்ட் அட்டாக்கை பற்றி இப்படி பெரிய எலிகேஷனும் நீக்கக்கொள்ள அவர் அதை கிளியராக முடிய நாங்கள் எப்படி அவரை சேர்த்துக்கொள்கிற உண்டு. ரெண்டாவது, அவரோட கட்சிக்குள்ளிக்கு மித்தம் பேர், இது என்ன பர்சனல் கருத்து, 94 சிலர்கள் 94 சிலர்கள் 2004 எல்லா கட்சியிலையும் அமைச்சர் பதவி எடுத்துவங்க, அப்படியாக கொண்டு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குவா? ஆகவே பொதுமக்கள் அப்படியானவர்கள் நாங்கள் எங்கட கட்சியால் எடுத்தாலும் அவர்களை தோக்கடிக்கணும். எல்லா கவர்மெண்ட்லயும் எப்படி இந்த அமைச்சர் பதவி எடுக்க, இங்க இருந்து அங்கே பாஞ்சு அங்கிருந்து இங்கே பாஞ்சு, ஒரு பொலிசி கோட். உதாரணத்துக்கு நிமல் சிறிபால செல்வா, நான் இந்த கேள்வி கேட்கறது காரணம், நிமல் சிறிபால செல்வா 94 ஒரு 1.5 வருஷம் தான் அமைச்சர் பதவியில் இருந்தில்லாது,
முப்பது வருஷத்துல ஒன்னரை வருஷம்தான் அமை சில ரெண்டு வருஷம் போல இருபத்தெட்டு வருஷம் அமைச்சர் பதவியில் இருந்தீங்க. இன்னும் சிலர்கள் இயக்கி தொண்ணூற்றி நாலுலேருந்து அமைச்சர்மார்கள், ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து அமைச்சர்மார்கள், ரெண்டு சிலர்கள் ரெண்டாயிரத்துலேருந்து அமைச்சர்மார்கள். முதலில் பொது தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் தான் வேணும் என்று எஸ்எல்பிபி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை கேட்கிறது. இதனுடைய இந்த உள்ளே இருக்கிற உள்நோக்கம் என்ன என்று கேட்டால், பொதுவாக ஜனாதிபதி எலெக்ஷனில் யார் வத்துறோ அந்த கட்சிக்கு கூட ஆதரவு வர, எப்படி எட்டு சொன்னால் அவங்களோட பெர்சன்டேஜ் கூட போகும். தோற்ற கட்சியில் ஜனாதிபதி தேர்தலில் தோற்ற கட்சியில் அவங்களுக்கு ஓட் பண்ணாக்கள் அரைவாசி பேர் ஓட் பண்ண வரல. ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன், 1994 சந்திரிகா முத பாராளுமன்ற தேர்தல் வரக்குள்ள ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அவங்களோட எலன்சி கிடச்ச 109 சீட் தான். அவன் அஸ்ரஃப் இன்னும் யாரோ சேர்த்து கவர்மெண்ட் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தோத்த யூஎன்பியில் ஒரு 2-3 மில்லியன் ஓட் பண்ண போகல. என்ன நடந்தது, அவட பெர்சன்டேஜ் பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தல் நடந்த நவம்பரில் அது 162 ஒசே போயிடுது. இப்போ முத ஜனாதிபதி எலெக்ஷன் வந்தால் போட்டுவ கி அட்ரஸும் இல்லை. அதுக்கப்புறம் பாராளுமன்றம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு 5-6 சீட் வரும், அதுக்கு பயம் அவங்க. அதனால தான் அவங்க அவங்களோட கட்சியை காப்பாற்றி கொள்றதுக்கும் ஒரு கேண்டிடேட் இல்லாத பிரச்சனையிலையும் தான் அவங்க பாராளுமன்ற தேர்தல் கேட்குறாரு. அப்படி என்றாலும் அவங்க பாராளுமன்ற எலெக்ஷன் தேவைன்னு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ப்ரப்போசல் கொண்டு வந்தால் அவங்களோட ப்ரப்போசலுக்கு நாங்கள் டான்ஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு நாட்டிலேக்கு மக்கள் மித்தம் வறுமையாக மித்தம் கஷ்டமாக வாழ்கிறாங்க, அவங்கள்ட அந்த கோவத்தை வெளியே போடேன்னு டெமோக்ராட்டிக் வே வந்து நேஷனல் எலெக்ஷன் உண்டு. அப்போ நேஷனல் எலெக்ஷன் எது முந்தி வாரோ அதுக்கு நாங்கள் விருப்பம். ஒரே நாளில் ரெண்டு தேர்தல் நடந்தால் அது ப்ராக்டிக்கல் இல்லை. உதயகமப்பில் சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் உதயகமப்பில் இது மாதிரி எத்தனை கதை சொல்லியிருக்கு. உதயகமப்பில் தான் சாஃபி பற்றியும் பேசினார், ஞாபகம் தான், சாஃபி சாஃபி பற்றி பேசினார். அந்த வந்த மருந்து இருக்குன்னு சொன்ன அது இவங்கெல்லாம் பேசின ஆக்கள் தானே, அவங்க தான் இப்போ இந்த பிறகரையில் முன்னு போன ஆக்கள். ஏன் அது சாத்தியம் இல்லைன்னு சாத்தியமே இல்லையா? அப்படி ஒரே நேரத்தில் அது இது எல்லாம் ஒரு இலெக்ஷனர் ஒன்றுக்கு அது ஒன்றுக்கு வைக்கலுமெண்டா நல்ல, அப்போ செலவு குறைவு. ஆனால் அதில் பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசஸ்ஸுக்கு அதுக்கு டைம் தேவை. கொஞ்சம் பழங்கப்படுத்துங்களா, அது சாதாரணமாக இப்போ நாங்கள் வாக்களிக்க கேட்டால் நீங்கள் வாக்களிக்க போனால் உங்களுக்கு ரெண்டு தரம் வாக்களிக்கிறதுக்கு ஒரே நேரத்தில் வாக்களிக்க, நீங்கள் உங்களுக்கு ரெண்டு பேலட் பேப்பர் கிடைக்கும். அப்போ உங்களை பார்த்து அதாவது எப்படி வாக்களிக்கிறோம்னு உங்களை எடுக்கேட் பண்ணணும். அதே நேரம் ரெண்டு பேலட் பாக்ஸிக்கு, அதே நேரம் அதுக்குள்ள மாதிரி இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மாதிரி போடுவோம். இது எல்லாம் ஒரு ப்ரொசஸ் உண்டிக்கு, இது ஏழை வண்டி இல்லை ஏழும், ஆனால் ஒரு டைம் எடுக்கும் அதுக்கு. ஆனால் அப்படி நடந்தால் நல்லது, நடந்தால் நல்லது, இல்லாட்டி 1000 கோடி 2000 கோடி போகும், செலவு குறையுது. சரி, இப்போது இலங்கையினுடைய இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, ராஜபக்சக்கள் கொள்ளையடித்தார்கள், அவர்கள் தான் காரணம், நாடு இப்படி மூழ்கி போனதுக்கு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அறகலை நடந்தது, வரலாற்றில் முதல் தடவையாக கோட்டாபய ராஜபக்ச என்ற ஜனாதிபதி துரத்தி அடிக்கப்பட்டார். இது வரைக்கும் எந்த ஜனாதிபதிக்கும் இப்படி நடந்தது கிடையாது. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி இலங்கையில் இருந்து தப்பியோடி மாலைதீவுக்கு சென்று, அங்கிருந்து சிங்கப்பூருக்கு சென்று, பிறகு தாய்லாந்து சென்று இலங்கை வந்தடைந்திருக்கிறார். சரி, இப்போது அடுத்த தலைமுறை என்று நாமல் ராஜபக்சவை அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளராக இருக்கிறார்கள். இப்போது இது இது இதை இதை ஒரு கட்சி சார்பான, இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆரம்பித்தது எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா, ஆனால் இன்று அந்த கட்சி மைத்ரிபால சிறிசேனவின் கையில் இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பித்தவரின் கையில் இல்லை. இப்போது இப்போ சஜித் பிரேமதாஸ் அதை விட்டு விலகி வந்து எஸ்ஜேபியை வைத்திருக்கிறார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனம் மட்டும் ஒரு குடும்ப கட்சியாக மாறுவதாக நீங்கள் வெளியிருந்த, நீங்கள் ஒரு போட்டி கட்சியாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்படி குடும்பத்துக்குள்ளே சுற்றி அடித்துக் கொண்டு வர ஒன்று தான் சொல்லலாம், மஹிந்த ராஜபக்ச இல்லாத காலத்தில் நாமல் ராஜபக்ச போட்டு விலைக்கு மற்ற ஆட்கள்கிட்ட அடிதினாமல் தப்பிக்கொள்ளணும். கட்சி தலைமைத்துவம் எப்படி பண்ணாலும் அவன்கிட்ட அடிதினாமல் தப்பிக்கொள்ளணும். அதான் எனக்கு தெரியலன்னு பதில். பிரதமர் ஆகிற கனவெல்லாம் நடக்காது, நான் பதிலை தந்துட்டேன். ஜனாதிபதி ஆக மாட்டேன், நான் பதிலை தந்துட்டேன். சரி, எந்த தேர்தல் உண்மையிலே முதலில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது? அப்ரல் மாதம் கடைசியாங்காட்டியும் இது ரெண்டும் வரக்கூடிய வாய்ப்பேக்கு. ஆனால் மே 15ஆம் தேதி போகிற வேண்டால் அநேகமாக பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. ஓ, அது எப்படியுமே கான்ஸ்டியூஷனில் டேட் ஃபிக்ஸ் பண்ணி எலெக்ஷன் உண்டு தானே, அது ஜூலை மாதம் 16ஆம் தேதி போகிற எலெக்ஷன் கமிஷனுக்கு அத்தாரிட்டி கிடைக்கிற ஆட்டோமேட்டிக். இனி ஒரு வீக் கொடுக்கணும் நாமினேஷன் கால் பண்ணால், நாமினேஷன் பாராமெண்ட்டுக்கு ஒரு வீக், மினிமம் 5 வீக்ஸ் கேம்பெயினுக்கு, ஆகவே 2 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் நடக்கும். சரி, இந்த பாடசாலைகளுக்கு சஜித் பிரேமதாஸ் செல்கிறார், அங்கே ஸ்மார்ட் கிளாஸை ஆரம்பித்து வைக்கிறார், அல்லது பஸ்ஸை வழங்குகிறார், பிறகு மாணவர்களுக்கு முன்னால் உரையாற்றுகிறார், பெரிய பெரிய கதையெல்லாம் கதைக்கிறார், பில்லியன் மில்லியன் கணக்கு வார்த்தைகளை உச்சரிக்கிறார். சில பேர் வெளியில் கதைக்கிறாங்க, பாடசாலையில் போய் சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னால் விளங்குமா,
அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் ரெண்டு மூணு பேர், ஒரு நான் ஒரு ஒரு பிரின்சிபல், இவங்க இவர்கள் இவ்வளோ தான் ஆக்கள், மற்றது எல்லாமே மாணவர்கள். ஆனால் மாணவர் ரெண்டு பேர் மில்லியன் பில்லியன் என்று கதைச்சிட்டு இருக்கிறார். இந்த சின்ன விஷயம் கூட விளங்காத ஒருவர் என்று பொதுவாக பரவலாக பேசுகிறாங்க. அது தவறு. இப்போ அவர் ஏண்ட இலக்ட்ரேட்லேயும் கொலன்னாவிலையும் ரெண்டு ஸ்கூலுக்கு வந்தார், மூணு ஸ்கூலுக்கு. ஒரு ஸ்கூலுக்கு பஸ் ஒன்று கொடுத்தாரு, ரெண்டு ஸ்கூலுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தாரு. அப்போ அன்றைக்கி க்ரௌடில் அரைவாசி பேர் தான் மாணவ மாணவிகள், அரைவாசி பேர் உம்மா அப்பமாரும் டீச்சர்மாரும். அப்போ அவர்கிட்ட முழு கதையும் எடுத்து பார்த்தால் மாணவரை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பீச் பேசுவார், எஜுகேஷனுக்கு முக்கியத்துவத்தை பற்றி அவரை ஸ்பீச்சில் பேலன்ஸ் பக்கம் பேசுவார், அந்த நாட்டில் நடக்கிற எண்ணத்தை பற்றி அது டார்கெட் பண்ண டீச்சர்மாரும் அந்த உம்மா அப்பாவுக்கும். சரியா இது யார் சரியா அப்படி சொல்கிறேன்டா, அவர் ஒன்றா இல்லை ஃபேஸ்புக் லைவ் எடுத்து பார்க்க சொல்லுங்கள், நியூஸில் போகிற கிளிப்பை மட்டும் பார்த்து பேசாமல் முழு ஸ்பீச்சும் பார்க்க சொல்லுங்கள். நியூஸ் கிளிப் தான் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. ஓ சரி, இப்போ நான் அதாவது இப்போ நாங்கள் தீர்த்தலை பற்றி அரசியலை பற்றி சமகால பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் பற்றி உங்களுடைய திட்டம், உங்களுடைய கட்சி சார்பான நிறைய திட்டங்கள் இருக்கலாம். இப்போது சத்துணவு திட்டம், காலையில் எல்லா பாடசாலைகளிலும் காலை உணவு வழங்குற திட்டத்தை எல்லாம் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இந்த மாதிரி வேறு என்ன ஸ்மார்ட் கிளாஸ் தாண்டி வேறு இல்லை யார் சொன்னேன், ஒன்றாவது செய்யணும்னு சொல்லி நீங்கள் சொன்னதை தான் சொன்னது தான் இப்போ செய்தார். சரியா, அதோட இந்த 10,000 ஸ்கூலில் இல்லை பிள்ளைகள் எல்லாரையும் அவங்களுக்கு ஹை லெவல் எஜுகேஷன் கொடுக்கறது தான் எங்கள் நாட்டில் எதிர்காலம். ஆகவே இதெல்லாம் கவர்மெண்ட்டால் செலவழித்து செய்துன்னு சொன்னால் ஒரு நாளும் சாத்தியமாகாதாது. ஆகவே இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியோட ஹெல்ப் எடுத்து ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ரைட் இந்த இந்த ஸ்கூல்களை ஸ்மார்ட் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்து அவங்களோட இந்த வேர்ல்ட் எஜுகேஷனோட கம்பீட் பண்ணுற அளவு கொண்டு வரேன். இப்போ சில யூரோப் கண்ட்ரியில் இருக்கி ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் மாதிரி தான் அவங்களோட எஜுகேஷன் செய்யுது. அதே நேரம் அவங்க அந்த கம்பெனியால் அவங்க தீர்ப்பு நயத்தால் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸில் எஜுகேஷன் டெவலப் பண்ணதுக்கு. இப்போ எங்களோட எம்பசடர் மாறாண்டுகள் நிற்கிறாங்க இந்த முழு யூரோப் பூராவும், இந்த மக்கள் இந்த நாட்டிட மக்கள்கிட்ட சல்லியால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க போய் தாங்க வேலை செய்யணும். அப்போ ஆகவே அந்த நிதியில் இங்கே டொனேஷனில் நீங்கள் கொண்டு வரையலாமா? அப்போ கவர்மெண்ட் நன் கவர்மெண்ட் சப்போர்ட்டோடு இது முன்னேற்றவே ஓடும். இந்த எஜுகேஷன் முன்னேறாம விட்டால் ஒரு நாளும் இந்த நாட்டுக்கு முன்னேறலாம். நிறைய காலமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, இப்போ அமைச்சராக போகிறீங்க, அடுத்த கவர்மெண்ட்ல அமைச்சராக, என்ன அமைச்சர் உங்களுடைய விருப்பம்? அது தாரத்தை பார்ப்போமே. எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு நான் கேட்டிருக்க அதை இங்க மீடியாவில் சொல்றது சரியில்லை. கிட்டத்தட்ட கொழும்பு மாவட்டத்தில் உள்ள விசேஷமா கொழும்பு நகரத்தில் உள்ள எளிய மக்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர என்ன மினிஸ்ட்ரி தான் நான் கேட்டிருக்கேன். என்ன மினிஸ்ட்ரி அது? அது நான் மீடியாவில் சொல்றது சரியில்லை. இன்னைக்கு கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு 1-15 கடைகள 68,000 கடையில ஷண்டி வீடுகள் இருக்கிறாங்க. அந்த வீடுகளில் அவங்க தமிழா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் சிங்களமா இருந்தாலும் வாப்பா 3-wheel ஓட்டினா புள்ளியில் 3-wheel ஓட்டுறாங்க, உமா கடையாப்பம் விற்றா மவள் கடையாப்பம் விற்கிறாங்க, ஜாயிரா காலேஜுக்கு முன்னுக்கு இருக்கிற முஸ்லீம் பிள்ளைக்கு ஜாயிரா காலேஜுக்கு போகிறது கேளா, ஆனந்த காலேஜுக்கு முன்னுக்கு இருக்கிற சிங்கள பிள்ளைக்கு ஆனந்த காலேஜுக்கு போகிறது கேளா, ஹிந்து காலேஜுக்கு முன்னுக்கு இருக்கிற தமிழ் பிள்ளைக்கு ஹிந்து காலேஜுக்கு போகிறது கேளா. இந்த கொழும்பு தான் இந்த இலங்கையில் நல் பெரிய பாடசாலைகளுக்கே விடம். ஆனால் இந்த கொழும்பில் வாழும் எளிய மக்களுக்கு அந்த ஸ்கூலில் எஜுகேஷன் எடுக்கல. இந்த கொழும்புல எல்லா கம்பெனியிலும் மேக்கி, ஆனால் இந்த மக்களுக்கு அதில் தொழில் இல்லை. அந்த கம்பெனியில் போயிட்டு தூக்குறதுக்கோ டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கோ அந்த தேத்தண்ணி சமைக்கிறதுக்கோ தான் சான்ஸ் கிடைக்கும். இந்த கொழும்புல தான் இலங்கையிலேயே ஆகப்பெரிய ஹோட்டல் ஏக்கி, இந்த மக்களுக்கு போய் அந்த ஹோட்டலில் ஒரு சாப்பாடு சின்னத்துக்குள்ள வாய்ப்பு இல்லை. இந்த கொழும்புல தான் இலங்கையில் உள்ள பெரிய ஆஸ்பத்திரிகளுக்கு, இந்த மக்களுக்கு அதுக்கு போகிறதுக்கு இல்லை, நகரசபா டிஸ்பென்சரி தான் போகணும். அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி தன்னுடைய வீடுகளில் வாழக்கூடிய உரிமையை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு இந்த பாடசாலைகளில் எஜுகேஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றக்கூடிய அமைச்சின்னு நான் கேட்டிருக்கேன். இதை விட நீங்கள் நேரடியாக சொல்லியிருக்கலாமே, நான் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு, நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் நீ விளையங்க. சரி, யார் சரி செய்யணும்னு கேட்டால் 1994 பிறகு ரணசிங்க பிரேமதாச செத்தா பிறகு இந்த கொழும்பு மகநகர சபா ஏரியாவில் நிற்கும் மக்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டால் நியாயம் நடக்கல. பொதுஜன பெருமணியோ SLFP கவர்மெண்ட்டோ இவர்களெல்லாம் UNP சொல்லி ஒரு பாடசாலை அடிக்கவும் இல்லை, ஒரு ஊடு கொடுக்கவும் இல்லை. இல்லையே, குடிசைகளில் வாழ்ந்தவங்க தொடர் மாடிகளில் வாழ்ந்த ஒப்பு இல்லை, 450 கோழிக்கூடு மாதிரி. சரியா, ஒப்பு இல்லை. அது வந்து நாராயணப்பள்ளிக்கு கொண்டு போய் ஹேனமுள்ளே போடுறாங்க. ஐயா, 15,000 பேருக்கான கொடுத்து இல்லை, 68,000 வீடு அடிக்கிறதுக்கு 900 ஏக்கர் கொழும்பு லீக்கு
சரியா? அந்த இந்த நகரத்துடைய அதுக்கு எப்படி சொல்ல சிங்களத்தால சொல்றா, மே நகரே பிரதிலாப மே நகரே மினிசுண்டல பேணும். இந்த இங்க இங்க வாழ்றவங்களும் வேற எங்கேயா விடுறாங்க? ஓ, அப்படி அப்படி ஏழவே இந்த கொண்டு. இனி ஆகவே எங்க ஒரு பாடசாலை அடிச்சிக்கா? ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா இருந்த 1994 ரணில் விக்ரமசிங்க யூஎன்பி தலைவராக நேத்திலிருந்து முழு இலங்கையும் தோக்கக்கொள்ள இந்த கொழும்பு வாழும் மக்கள் தான் அவரை வெத்த வச்சிருந்தனாலும். ஆனா கவர்மெண்ட் வந்த அப்புறம் அந்த பக்கத்தையும் திரும்பி பார்க்க மாட்டாரு. ஒரு ஸ்கூல் அடிக்கல, ஒரு வீடு அடிக்கல, ஒருத்தருக்கு தொழில் கொடுக்கல. சரியா? ஆகவே இந்த அரியசல்ல மீக்கி. ஆனா கோட்டாபே ராஜபக்சே செயலாளர் இருக்கும் போது நிறைய வீடுகளை அவர் என்ன கம்பெனிகளுக்கு கொழும்புலிக்கு காணி எல்லாம் விக்கிறதுக்கு அந்த தெமட்டகோடையில கொண்ட போய்த்துக்கு அந்த கொம்பஞ்ச வீதிலிக்கு ஆக்கள கொண்ட போய்த்து பைஃபோர்ஸை அடிச்சு கொலன்னாவைக்கு தெமட்டகோடைய போட்டாரு. இந்த நாராயண்பேட்டிலிக்கு கொண்ட போய்த்து ஹேனமுள்ளே போட்டாரு. நான் சொல்ற இந்த மக்கள் 30-40-50-60 வருஷமா வாழ்ந்த இடத்துல அவங்களுக்கு வீடுன்ற உரிமை கிடைக்கணும். கோட்டாபே ராஜபக்சே நகரத்தை அழகாக்கினார், வேலையை செய்தார். அது உண்மையாது இல்லை? நான் கேட்குறேன். அது விளங்குதானே இப்போ எப்படி எப்படி அழகு? அது ஜனாதிபதியான பிறகு தானே செயலாளராக இருக்கும்போது அவரே செயலாளராகக்குள்ள ஒரு சில வேலைகள் செஞ்சார்கள். சரி, நகரத்தை அழகாக்குனாரா? நகரத்தை அழகாக்குறதுக்கு ஏன் ஆமிக்காரனை போட்டு எல்லாருக்கும் செய்யலுமே? ஆமிக்காரனை போட்டு வச்சுக்கி ஆமி லீக்கங்களை போட்டுக்கி புல் வெட்டுறதுக்கா? அவனுக்கு அந்த வேலை செய்யக்கூடும். இனி அவர் ஒரு கணக்கு வேலை செஞ்சார். ஆனால் இந்த இந்த மக்களை பற்றி கொழும்பு வாழும் எளிய மக்களோட அவங்க கோத்தில் தான் பார்த்தாங்க. இவங்களெல்லாம் யூஎன்பிக்கு ஓட் பண்ணவங்க, இவங்க எல்லாம் எங்களுக்கு எதிராக ஓட் பண்ணவங்க. அதே நேரம் யூஎன்பிக்கு ஓட் பண்ண மக்களை ரணில் விக்ரமசிங்க பாதுகாக்கவும் இல்லை. ஆகவே ரணசிங்க பிரேமதாசர் மகன் சஜித் பிரேமதாசர் கவர்மெண்ட்டில் நான் பொறுப்பெடுக்கிறேன். கோட்டாபே ராஜபக்சவை துரத்தியது ராஜபக்சர்கள் தானா? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இல்லை அப்படி சொல்கிறாங்களே தான் ஒவ்வொரு இந்த பொதுமக்கள் எதிர்க்கு. ஆனால் இப்படித்தான் கோட்டாபே ராஜபக்சே நடந்து கொண்ட மாதிரிக்கு ராஜபக்சே ஃபேமிலி உள்ளவங்களுக்கு அவ்வளவு அவ்வளவு அது பிடிக்கல, அது வேற கதை. ஆனால் அறகளை உருவாகினதால தானே கோட்டாபேக்கு போவாயின்னு. அது வந்து இந்த நாட்டு எளிய மக்கள் பொதுமக்கள் அவருக்கு ஓட் பண்ணினாங்க, ஓட் பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து தானே ஒழுமினாங்க. அது மாதிரி அதுதான் நான் சொல்கிறேன். அது மாதிரி மடையனண்டை கொண்டு வந்தால் அப்படி தான் நடக்கும். இன்னொரு முறை டெஸ்ட் பண்ண டைம் இல்லைன்னு சொல்கிற அதுதான். சரி, நன்றி. இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டமைக்கு. பரபரப்பான இந்த சூழ்நிலையில் புதிய ஒப்பந்தங்கள், புதிய கூட்டணிகள், இன்னும் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்களோ, உங்கள்கிட்ட இருந்து யார் யாரெல்லாம் செல்ல போகிறாங்களோ தெரியல எங்களுக்கு. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பக்கம் கூட போகலாம். 3 மாதமைக்கு பார்த்து கொண்டிப்போம். நன்றி உங்களுக்கு. நன்றி. இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சி இப்போது நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு விழுதுகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சந்திரசேகரன் ரிஜியோடு விடைபெறுகின்ற நான் நவநீதன். வணக்கம்.